நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ விசேஷமா வரக்கூடிய ஐப்பதிய மாத பலன் என்றென்றும் நம்ம வழியில ஸ்ட்ரெயிட்டா தான் சார் போயிட்டு இருக்கோம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களே, நண்பர்களே, 18 அக்டோபர் 2023 புதன்கிழமை 1:55 மணிக்கு நிகழக்கூடிய இந்த ஐப்பசி மாதம், அது எப்படி சார் அந்த டைம் அப்படின்னா, இந்த சூரியன் வந்து கன்னியிலிருந்து துலாத்திற்கு செல்லக்கூடிய டைம் அதுதான். அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் இந்த சனி திசையில் தான் இந்த மாதம் பிறக்கிறது. அது ஒரு பெரிய விசேஷம். நம்முடைய 4-5 உடையவனானவன் சனி. சனி திசையினுடைய செயல இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னா என்ன, நிறைய நல்ல விசேஷங்கள். உதாரணத்திற்கு முதல்ல பிளானட்டரி பொசிஷன் பார்க்கலாம். துலாத்துல சூரியன், செவ்வாய், கேது, புதன், 11 சுக்கரர் 12 வர்றார். அதே மாதிரி லக்னத்தில் இருந்த கேது, அதாவது துலாத்தில் இருந்த கேது 12 போறார். நமக்கு 2 சந்திரன், 3-4, 5 சனி, 6 ராகு, 7 குரு, இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இந்த மாதம் மிகவே நிறைய நம்மளுக்கு நல்லதை தரக்கூடிய மாதம். ஒண்ணு மகாலயபக்ஷம் இந்த மாதம் வருது. பித்திருக்களுக்கு நாம் அப்பா நம்முடைய கடன் நிறைய கழியிறது. அதுக்கு நம்ம ஏதாவது உழைப்பு பண்ணணும், மனசால பண்ணணும், உடம்பால பண்ணணும், பொருளால பண்ணணும். அதற்கெல்லாம் சேர்த்து வைத்தார் போல் பித்திருக்கடையும் தீர்க்கும் வழியில் இந்த மாலயபக்ஷம் ஒன்று இருக்கு. அடுத்தது துலா ஸ்நானம். நம்மளுக்கு ரொம்ப விசேஷமானது துலாஸ்தானம். இந்தியர்களுக்கு, பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு துலாஸ்தானம் மிகவே விசேஷமானது. அடுத்தது சரஸ்வதி பூஜை விசேஷம். இதுக்கு தனி காணொளி போட்டிருக்கேன். ஏன்னா மிக பல வருடங்களுக்கு அப்புறமா வழக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை, இது திங்கக்கிழமை நவமி. இந்த நவமி வந்து திங்கக்கிழமையில் வருகிறது இந்த சரஸ்வதி பூஜை. அடுத்தது செவ்வாய்க்கிழமை விஜயதசமி 24-10, லக்ஷ்மி குபேர பூஜை, அதாவது தீபாவளி நிகழக்கூடிய 12-11 இந்த மாசம் நிகழ்கிறது. ஐப்பசி அமாவாசை. இவை எல்லாமே துலா ராசி, துலா மாசம் நமக்கு, துலாராசிக்காரர்களாய நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றம், 7 வீடு நமக்கு, அதாவது குருவோடு சேர்ந்த ராகு 6 வீட்டுக்கு போறார். அப்பா நிம்மதி. சின்ன சின்ன சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த சண்டை, வீட்டுக்குள்ளே இருந்த சண்டை, இதெல்லாம் தீந்துடும். வெளியில போச்சே காலர் தூக்கி விட்டுன்னு போகலாம் சார் துலாராசிக்காரர்கள். இந்த மாசம் அதுவும் ஒரு 10 கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு நினைக்காதெல்லாம் நடக்கும். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நம்ம இது நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். அவையெல்லாம் நடக்கக்கூடியதாக இந்த மாசம் அமைந்திருக்கிறது. நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். என்னென்ன ஏற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள் பார்க்கலாமா? முதல்ல கணவன் மனைவி உறவு மேம்படும். 2 இடத்தில் சந்திரன் இருக்கான். அதனால எப்பயும் நமக்கு வந்து இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா. சரி, நம்ம கிட்ட இன்னைக்கு 2-வீலர் இருக்கு, 4-வீலர் இருக்கு. 2-வீலர்ல போகலாமா, 4-வீலர்ல போகலாமா, இந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும் சார். கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏன்னா நமக்கு அறிவு வந்துடும். ஏன்னா நம்முடைய துலத்துல புதன் இருக்காரு, அது 2 வீட்டுக்கு போறாரு. புதன் கேது இப்படி போயிடுறாரு, அந்த அறிவு நமக்கு கிளியரா கிளாரிட்டி இருக்கும். அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இன்னும் நிறைய தேவையாகவும் இருக்கு. ஒரு டீலை முடிக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம வேண்டாமா அப்படின்னு நினைத்து செய்யக்கூடிய கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியதான் துலா மாசம் அமைந்திருக்கிறது. இதனால இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, பாக்குறவெல்லாம் வைத்தறிவான். அவ்வளவுதான். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், எங்க பிசினஸ் சம்பந்தமா போறோம், அல்லது ஒரு விசேஷத்துக்கு போறோம், அங்கேயே நம்மளை பாக்குறாங்க. நம்ம சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், பாத்தியா அவன் எப்படி வந்து இறங்குறான், பாத்தியா கார்ல வந்து இறங்குறான், பெரிய ஆளாயிட்டான் அவன் அப்படியே நம்ம காதுபட சொல்லக்கூடியது. நாம் கேட்கக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. அடுத்தது சின்ன சின்ன சங்கடங்கள். என்னன்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிச்சே, இடுப்பு வலி வர்றது, ஷோல்டர் பெயின் வர்றது, இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது. ஏன்னா செவ்வாய் இங்கேயே இருக்கார், இப்போதைக்கு இந்த மாதம் இருக்கார். சூரியனோட சேர்ந்த செவ்வாய் குருவால் பார்க்கப்படும். அதனால ஆனாலும் நம்முடைய 6 வீட்டுல ராகு, 12 வீட்டுல இருக்க கேது அப்படிங்கிறது துளராசிக்காரர்கள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சில விஷயத்துல நம்ம சொன்னோம்னா, 12 கேது இருக்கிறது ரொம்ப ஞானமோட்சக்காரன் இருக்கிறது. புதனுடைய வீட்டுல இருக்க அந்த புதன் நமக்கு 2 இருக்க, ஒரு நவம்பர் 1 புதனுடைய பயிற்சி இருக்கு. இந்த புதன் நமக்கு 2 இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு டைரக்டரை பார்க்க போறோம், ஒரு சின்ன திரையோ பெரிய திரையோ
நம்ம யார்கிட்ட போய் கேட்க போறோம் அப்படின்னா, நமக்கு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு, டே இன்னைக்கு வராத, டைரக்டர் வெளியில போயிருக்காரு, இன்னைக்கு அவர் இல்லை, நாளைக்கு நீ வா, இப்படின்னு சின்ன விஷயங்களே நமக்கு சொல்லக்கூடியவளாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். நான் அதே மாதிரி ப்ரமோஷன், நம்ம போய் இன்னைக்கு பாஸ் வந்திருக்காருப்பா, பாஸ் யூஸ்வலாக இப்போ மெட்ராஸ்ல இருக்கோம், பாஸ் வந்து பாம்பேல இருக்காரு, வந்திருக்காரு அப்படின்னா நான் பாஸை போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய ஃப்ரெண்டு சொல்லலாம், இல்லடா இன்னைக்கு போகாத, பாஸ் நாளைக்கு இருக்காரு, நாளைக்கு இருக்காரு, ரெண்டு நாள் இருக்காரு, இன்னைக்கு போகாத, இன்னைக்கு அவர் இப்போதான் டென்ஷன்ல இருக்காரு, நீ விட்டுரு, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு போய் பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல இன்ஃபர்மேஷன் நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். யாரு துளாராசிக்காரராய நமக்கு இரண்டாவது. அடுத்தது பிஸ்னஸ் பார்த்தோம், அதுல மருத்துவத்துறை, இந்த மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா, நாம ஃபோன் பண்ணச்சே அந்த டாக்டர் கிளியரா இன்னைக்கு வா, 4 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி வரைக்கும் உள்ள கூப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இப்ப நம்ம இந்த மாசம் நம்ம போய் டாக்டர் கேட்டோம்னா, இல்லப்பா இன்னைக்கு வராது, நீ நாளைக்கு காத்தால வா, 10 மணிக்கு வா, நான் ஃப்ரீயா இருப்பேன், வந்துடு, அந்த மாதிரி சொல்லி நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த துலா மாசம் துளாராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இது மட்டுமே இல்லை, நிறைய விஷயங்கள், கலைத்துறை பார்த்தோம், மெடிக்கல் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பார்த்தோம், டூரிசம் பார்த்தோம், அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா சனி 4-5 உடையவன் சனி 5-ம் வீட்டில் இருக்கான். 5-ம் வீட்டில் இருக்கிறதோட நம்முடைய 11-ம் வீட்டை பார்க்கிறான், 11-ம் வீட்டை பார்க்கிற சனி நம்முடைய 2-ம் வீட்டை பார்க்கிறான். ஸோ இந்த சூழ்நிலைகள் சனியினுடைய பார்வை நமக்கு பிசினஸில் ஏற்றத்தை தரக்கூடியதாக, நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி பணம் வரும், ஒன்றும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்திருக்கானே உட்கார வச்சுட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மன கிளேசம் இருக்கும், அந்த கிளேசம் இருக்கவே இருக்காது. டக்குன்னு உட்கார வச்சுட்டு நம்ம வேற ஒரு பிசினஸை பார்க்க போவோம். நம்முடைய நண்பர்களாகட்டும் எல்லோருமே நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள். சில சில எரிச்சல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ரிலேட்டிவ்ஸ்குள்ள அதை விட்டுருங்க. அதர்வைஸ் துளாராசிக்காரராய நமக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் நல்லதொரு ஏற்றம். ஆனால் ஒன்னே ஒன்று விட்டு மனசில் வச்சுக்கோங்க, என்ன இருந்தாலுமே குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அல்லது முருகன் வழிபாடு, அல்லது ராகவேந்திர சுவாமிகள் வழிபாடு, நமக்கு யார் குருவாக நினச்சிட்டு இருக்குமோ அந்த குருவை சென்று வணங்கி வருதல் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரும், நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. தயவு செய்து நம்ம யார் குரு அப்படிங்கிறத தீர்மானிச்சு அந்த குருவை சென்று வணங்கி வருதல் நமக்கு பிசினஸ்லையும் சரி, கணவன் மனைவிக்குள்ள உறவும் சரி, நமக்கு சந்ததி வேண்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா, நிச்சயமா இருக்கு, அதற்கு வழிகாட்டுவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் நமக்கு தரக்கூடிய அருளை தரக்கூடியதாக நமக்கு குரு ரொம்ப அதிகமா இருக்குன்னா, சனியும் ஸ்திரராசி, ஸ்திரம் சனி திசை, அதுல ஆரம்பிக்கிறது அந்த மாசம். அதனால குருவினுடைய ஆசி நமக்கு அதிகமாக வேண்டும், அவர்களை சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.